வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். வெல்கம் டு சக்சஸ் கிளிக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து சிமெண்ட் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வருந்தா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் கெமிக்கல் காம்போசிஷன் ஹாஸ் ஹையஸ்ட் கண்டென்ட் இன் ஓபிசி? ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்டில் எந்த கெமிக்கல் காம்போசிஷன் அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து லைம் தான். லைம் வந்து 2:3 ரேஷியோவில் வந்து சிமெண்ட்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். அதிகமாக யூஸ் ஆகுறது வந்து சிமெண்ட் தயாரிக்க லைம் தான். ஸோ லைம் தான் கெமிக்கல் கம்போசிஷன் ஹையஸ்ட் கண்டென்ட். நெக்ஸ்ட்டு, சிலிகா இன் எக்ஸஸ் காசஸ் த சிமெண்ட் டு செட் ஸ்லோலி. சிமெண்ட் தயாரிக்கும் போது சிலிகா அதிகமாயிட்டால் அதோட சிமெண்ட்டோட செட் வந்து செட்டிங் டைம் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடும், ஸ்லோவாக தான் செட் ஆகும். ஜென்ரலாக வந்து சிலிகா தான் சிமெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்குறது. அந்த சிலிகா எக்ஸஸ் ஆயிட்டுனா சிமெண்ட் டு செட் ஸ்லோலி. நெக்ஸ்ட்டு, லைம் எக்ஸஸ் ஆகிட்டான், அதான் எக்ஸஸ் இன் லைம் காசஸ் த சிமெண்ட் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் டிசிக்னேட். லைம் வந்து கரெக்டான ரேஷியோவில் லைம் இருந்தால் தான் டை கால்சியம் சிலிகேட் அண்ட் ட்ரை கால்சியம் சிலிகேட் எல்லாமே ஃபார்ம் ஆகி சிமெண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அந்த லைம் வந்து எக்ஸஸ் ஆகிட்டுனா சிமெண்ட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அலுமினா இன் எக்ஸஸ் காசஸ் இது வந்து அலுமினா அதிகமாகிடுச்சுன்னா அலுமினா வந்து செட்டு அலுமினா எப்போதுமே சிமெண்ட்டுக்கு வந்து செட்டிங் டைமுக்கு ஹெல்ப் பண்ணுற கண்டென்ட் தான் ஒரு அலுமினா. அலுமினாவை பொறுத்து தான் சிமெண்ட்டோட செட்டிங் டைம் வந்து பேஸ் பண்ணுவாங்க. அந்த அலுமினா அதிகமாகிடுச்சுன்னா ஸ்ட்ரென்த்து வந்து சிமெண்ட்டுக்கு குறைஞ்சிரும். ஸோ அலுமினா இன் எக்ஸஸ் காசஸ் டு ரெடியூஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் காம்பவுண்ட் கிவ்ஸ் கலர் டு சிமெண்ட்? சிமெண்ட் வந்து க்ரீனிஷ் கிரே கலரில் இருக்கும். அந்த கலரை கொடுக்கறது வந்து அயன் ஆக்சைடு தான். அதனால தான் ஒயிட் சிமெண்ட்லாம் ரொம்ப அயன் ஆக்சைட் கம்மியாக இருக்கும், அதனால தான் அது அவ்வளோ கலராக இருக்கிறதில்ல. ஸோ முக்கியமாக கலரை கொடுக்கறது வந்து சிமெண்ட்டுக்கு அயன் ஆக்சைடு தான். நெக்ஸ்ட்டு, சிக்ஸ்த்து கொஸ்டின், பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் பை வால்யூம் இன் ஏர் என்டெய்னிங் சிமெண்ட். ஏர் என்டெய்னிங் சிமெண்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஏர் இருக்கும் தான் கேட்குறாங்க. இது 3-4% தான் அதோட ஏர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டஸ் கிரேட் 33 சிமெண்ட் இண்டிகேட்ஸ்? கிரேட் 33, அந்த 33ங்கிற நம்பர் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. மொத்தம் 3 கிரேடு தான், 33, 43, 53. அந்த நம்பர் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை தான் எப்போதுமே சிமெண்ட்டில் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ இங்கே கிரேடு 33 கொடுத்துருக்கிறதுனால ஆன்சர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் வந்து 33 N/mm². இதே 43ன்னு கொடுத்துருந்தா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் 43 N/mm². நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், ஓபிசி ஹேஸ் பீன் கிளாஸிஃபைட் இன்ட்டு ஹவு மெனி கிரேட்? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் தான். எத்தனை கிரேடு வந்து ஓபிசியில் இருக்குன்னா மொத்தம் 3 கிரேடு தான். ஒன்று கிரேட் 33, கிரேட் 43 அண்ட் 53, இந்த 3 கிரேடு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, கிரேட் 43 ஓபிசி இஸ் யூஸ்டு ஃபார் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். 43 வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போது கிரேடு 53 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வந்து ஹை ரைஸ் பில்டிங் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி கட்டுறதுக்கு தான் கிரேடு 53 யூஸ் பண்ணுவாங்க. 33 வந்து ஃபினிஷிங் ஒர்க் பிளாஸ்டரிங் அந்த மாதிரிக்கு இருக்கு 33 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மீடியமில் இருக்கிறது 43, அந்த 43 தான் ஜென்ரலாக நம்ம ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு, மினிமம் ஃபைன்னஸ் ஃபார் கிரேட் 53 இன் ஓபிசி. கிரேடு 53யோட மினிமம் ஃபைன்னஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது வந்து ஐஎஸ் கோடில் டேபிளில் இருக்கிற வேல்யூ. ஆன்சர் 370 m² per kg, இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ. மினிமம் ஃபைன்னஸ் ஃபார் கிரேடு 53 இன் ஓபிசி 370 m² per kg. நெக்ஸ்ட்டு, லாஸ்ட் கொஸ்டின், வென் காங்கிரீட் இஸ் டு பி லெய்டு அண்டர் வாட்டர் விச் டைப் ஆஃப் சிமெண்ட் இஸ் யூஸ்டு? வாட்டருக்கு கீழே காங்கிரீட் போடும்போது எந்த சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா குயிக் செட்டிங் டைம். ஏன்னா தண்ணிக்குள்ளே போகும்போது ரொம்ப குயிக்காக செட் ஆகிற சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் வந்து குயிக் செட்டிங் டைம். இந்த குயிக் செட்டிங் டைம் வந்து எப்படி தயாரிச்சிருப்பாங்கன்னா அதோடய அலுமினியம் சல்ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும், அதுதான் செட்டிங் டைமுக்கு ஹெல்ப் பண்ணுற கண்டென்ட். ஸோ அலுமினியம் சல்ஃபேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் குயிக்காக அது வந்து செட் ஆகிடுது. ஸோ ஆன்சர் குயிக் செட்டிங் டைம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.